எல்லாருக்கும் வணக்கம். நான் முன்னப்பின வீடியோ மேக் பண்ணது கிடையாது. இந்த வீடியோவில் ஏதாவது தப்பு இருந்ததுன்னா என்னை மன்னிச்சுக்கோங்க. நான் சாதாரண ஒரு கோயம்புத்தூரில் ஒரு வேலை பார்க்குற ஒரு பொண்ணு. நான் எப்போவுமே எல்லோரும் வீக்கெண்ட் ஆனால் ஊருக்கு போகிற மாதிரி நானும் ஊருக்கு போகிற ஒரு பொண்ணு. அப்போ பார்த்தீங்கன்னா நான் வேலை பார்க்குற இடத்துலேருந்து என்னோடய சித்தி ஊருக்கு போனேன்னா ஒரு 2.5 hours ஜேர்னி இருக்குது. ஸோ அப்போ வந்து நல்ல மழை கோயம்புத்தூரில். ஸோ நான் போகிற நேரத்தில் என்னாச்சுன்னா ஐ காட் மை பீரியட்ஸ். அப்போது என்கிட்ட ஒன்றும் இல்லை, என்கிட்ட யூஸ் பண்ணிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அப்படி யூஸ் பண்ணனால ஐ ஹாவ் டு சர்ச் ஃபார் த பாத்ரூம். அதுவும் என்னால் அப்படிக்க முடியல. ஒரு 2 மணி நேரம் கழிச்சு நான் அதுவும் ரொம்ப அன்ஈஸியாக இருந்தது எனக்கு. 2 மணி நேரம் கழிச்சு நான் வந்து இறங்கிட்டேன். அங்கேயும் மழை பெஞ்சிட்டு இருந்ததுனால நல்லா நனைஞ்சிட்டேன். ஸோ வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே எல்லா பொண்ணுங்களும் தெரியும் அவ்வளோ அன்ஈஸியாக நான் ஃபீல் ஆகிருப்பேன். ஏன்னா எல்லா பொண்ணுங்களும் அதை ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அப்போது எல்லாமே ரெஃப்ரெஷ் ஆகி ஃப்ரெஷ்அப் பண்ணிவிட்டு நான் வீட்டுக்குள்ளே போய் டிவி பார்க்குறப்ப தான் தோணுச்சு, இந்த மாதிரி கேரளாவில் வந்து மிகப்பெரிய வெள்ள அபாயம் இருக்கு. எல்லாருமே தன் வீடை இழந்து தன் பொருளை இழந்து எல்லாருமே ஒரு ரெஸ்கியூ கேம்பில் வந்து இருக்காங்க. அப்போ நினச்சேன் எத்தனை பொண்ணுங்க இருப்பாங்க, நம்ம 2 hours கூட நம்மளால் தாங்க முடியல, அவங்களாம் வந்து எத்தனை மணி நேரம் தாங்கிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் அவங்க ட்ரெஸ்ஸு ஒரு போட்டோ ட்ரெஸ்ஸே போட்டு அவங்க யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களும் நம்மள மாதிரி நல்ல ஒரு காலேஜ்க்கோ வேலைக்கு போயிட்டு இருந்த பொண்ணுங்க தான். அவங்களுக்கு இது நடக்கும் தெரியாது, அதனால அவங்க ஒரு ப்ரிப்ரேஷனும் இல்லாமல் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஏதாவது பண்ணணும்னு ஒரு மாதிரி மனசு தோணுச்சு. ஏதாவது நம்மளால் என்ன பண்ண முடியும், நம்மளும் ஒரு சாதாரணமான பொண்ணு தானே, நம்ம எந்த ஒரு என்ஜிஓலையும் இல்லை வேலை செய்கிற மாதிரி, நம்ம நார்மலாக ஒரு கம்ப்யூட்டர் கம்பெனியில் வேலை பார்க்குற ஒரு பொண்ணு தான். ஸோ அப்போ என்ன தோணுச்சுன்னா, சரி நம்மளால் முடிஞ்சது எல்லாருமே பெட்ஷீட்ஸ் அது எல்லாமே வாங்கி கொடுப்பாங்க. சானிடரி நாப்கின்ஸ் எத்தனை பேர் யாராருக்கும் வாங்கி தருவாங்க, அது அந்த அவேர்னஸே இருக்காது. ஏன்னா நம்மள மாதிரி பொண்ணுங்கள்லாம் அதை வந்து வாங்குறதே ஒரு 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 கில்ட்டாக நினைப்போம். அதை ஒரு ஒரு நியூஸ் பேப்பர் போட்டு கவர் பண்ணி அதை பிளாக் கவரில் வாங்கிட்டு போகிற ஒரு மனப்பான்மை, அது எத்தனை பேருக்கு தெரியும். நிறைய ரெஸ்கியூ கேம்ப்பில் நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுவாங்க, ஆனால் இந்த மாதிரி சானிடரி நாப்கின்ஸ் யார் யார் கொடுப்பாங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ அப்போது ஒரு மனசு கிழிக்கிற மாதிரி ஒரு தாட் வந்துச்சு. ஸோ அப்போ நான் நினச்சேன்னா, சரி நம்மளால் வாங்கி தரோம், நம்மளால் எவ்வளோ வாங்கி தர முடியும், ஒரு 10 packets ஒரு 20 packets அப்படி வாங்கி தர முடியும். ஆனால் இது வந்து நிறைய பொண்ணுங்களுக்கு ரீச் ஆகணும் அப்படின்னு நான் நினச்சேன். அப்புறம் மறுநாள் ஆஃபீஸ் போனேன். அப்புறம் இதே மாதிரி சக ஊழியர்கள் ஒரு பொண்ணுங்க கிட்ட நான் ஹெல்ப் கேட்டேன், இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு 2 boxes ஆஃப் சானிடரி நாப்கின்ஸ் வந்து அனுப்புவோமா அப்படின்னு சொல்லி நான் கேட்டு ஒரு மெயில் அனுப்பிச்சேன். இது என்ன சொல்றது, நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைச்சிது, எனக்கு நல்ல ஒரு அமௌண்ட் கிடைச்சிது. என்னை நம்பி என்னைய சக ஊழியர்கள் வந்து எனக்கு நிறைய பணம் அனுப்பிச்சாங்க. அந்த பணத்து மூலியமா நான் என்ன பண்ணேன்னா, ஒரு என்ஜிஓவை காண்டாக்ட் பண்ணி, ஸோ அந்த என்ஜிஓ மூலியமா நம்மளால ஃபீல்டு ஒர்க் தான் பண்ண முடியாது, சப்போஸ் இந்த மாதிரி ஹெல்ப் கூட நம்ம பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு நான் என்ன பண்ணேன்னா, திங்ஸ் அவங்ககிட்ட இருந்த வாங்கின பணத்தில் எல்லாத்துலேயும் சரி நம்ம ஃபஸ்ட்டு நாப்கின்ஸ் வாங்கி கொடுப்போம், எத்தனை பேர் வாங்கி கொடுக்குறாங்கன்னு தெரியலன்னு சொல்லிட்டு ஒரு 100 to 150 packs வந்து வாங்கி பேக் பண்ணி, அதுக்கப்புறம் கொஞ்சம் பால் பவுடர் எல்லாமே வாங்கி, பொண்ணுங்களுக்கு தேவையான உள்ளாடைகள் இன்னர்ஸ் எல்லாத்தையும் வாங்கி பேக் பண்ணி நான் பேக் பண்ணுறதுக்காக யோசித்த கடைக்கு போனேன், வாங்கினேன். இந்த மாதிரி கடையில் போயிட்டு அந்த பொண்ணுங்கள்லாம் கேட்டாங்க, எதுக்கு இவ்வளோ 100 packets வாங்குறீங்க, ஹாஸ்டலுக்கு வாங்குறீங்களான்னு கேட்டாங்க. நான் சொன்னேன் ஹாஸ்டலுக்கெலாம் இல்லை, இந்த மாதிரி கேரளா ஃப்ளட்டு ரிலீஃப்காக நான் வாங்குறேன் அப்படின்னே. அவங்களாலே அவங்களும் ஒரு நார்மலான பொண்ணுங்க தான், அந்த செக்ஷனில் பொண்ணுங்க தான் இருப்பாங்க, நார்மலான பொண்ணுங்க தான். அவங்க இதை கேட்டவுடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா, எனக்கு எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்து இந்த மாதிரி அவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க ஃப்ளட்டுக்காக, பொண்ணுங்களுக்காக இதெல்லாம் வாங்குறாங்க, ஸோ அதை பேக் பண்ணி கொடுக்க வேண்டியது நம்ம கடமை அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற பொண்ணுங்க எல்லாமே ஓடி ஓடி போய் ஹெல்ப் பண்ணாங்க. ஹெல்ப் பண்ணிட்டு அங்கேருந்த பசங்க பேக் பண்ணி கொடுக்கறதுக்கு அந்த பசங்களும் கேட்டதுக்கப்புறம் கூச்சமே படாமல் அந்த 100-150 packets வந்து நல்லா அழகாக பேக் பண்ணி, எதுவும் தண்ணியில் எதுவும் பற்றாமல் ஸ்பாயில் ஆகாமல் இருக்கிறதுக்காக நல்லா பேக் பண்ணி வர கொடுத்தாங்க. அதை பார்த்தோன்னே எனக்கு மனிதன இன்னும் சாகலை, இன்னும் நம்ம நிறைய இருக்குது வாழ்க்கையில் அப்படின்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னாக்க, சரி அப்புறம் எல்லாத்தையும் பேக் பண்ணி இறக்கிட்டோம். இறக்குனதுக்கப்புறம் ஆட்டோவில் போனோம், ஆட்டோவில் ஆட்டோ போய் பிடிச்சிட்டு வரணும். ஸோ ஆட்டோ போய் நான் ஆட்டோக்காரன்ட்ட கேட்டேன், ஆனால் இந்த மாதிரி வரீங்க இது ஒரு ஆஃபீஸில் போய் இதை லக்கேஜை போடணும். அப்போ ஃபஸ்ட்டு அந்த ஆட்டோக்காரர் கேட்டார், எவ்வளோப்பா எங்கேப்பா அப்படி இப்படின்னு சொல்லி டிமாண்ட் பண்ணார். அதுக்கப்புறம் இல்லைண்ணே கொஞ்சம் இந்த ஃப்ளட் ரிலீஃப் கேம்ப்பு அனுப்புறதுக்காக திங்ஸ்ண்ணா இது, அதனால நீங்கள் கொஞ்சம் அதனால நாங்கள் ரொம்ப நேரம் ஆட்டோ தேடிட்டு இருந்தோம், கிடைக்கல, கொஞ்சம் என்னன்னு பாருங்களேன், சங்கடப்படாமல் வாங்கினேன்னு. அவர் எதுவுமே கேட்கல, திருப்பி எதுவுமே பேசலாம, வாப்பா வா பாப்பா உட்கார் வா வா வான்னு சொல்லிட்டு அந்த பேக்கேஜ் அவரே வந்து எடுத்துட்டு உள்ள
ஆட்டோவில் வச்சுட்டு கூட்டிகிட்டு போனார். கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே போய் இறக்கி வச்சு மாடி ரெண்டு மாடி ஏறணும், ஏறி அப்படியே அவரே இறக்கி வச்சுட்டாரு. இறக்கி வச்சுட்டு நல்லது பண்ணுங்கம்மா, இந்த மாதிரி யாரும் பண்ண மாட்டாங்க, நீங்கள் இனிஷியேட் எடுத்து பண்ணுங்க அப்படின்னு. அதெல்லாம் அந்த பேர்லாம் இருக்கட்டும், ஆனால் வந்து மனிதனை அப்போ நினச்சி அந்த ஆட்டக்காரனால் ஒன்றும் பண்ண முடியாது, ஆனால் அவரால் முடிஞ்ச உடல் உதவியை அவர் வந்து கொடுத்தாரு. அது எனக்கு ரொம்ப பெருமையா இருந்துச்சு. நம்ம இன்னும் மனிதநேயம் இன்னும் இருந்துட்டு தான் இருக்கு, நம்ம அதை வந்து மறுக்க முடியாது. இதை நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம ஃபெமினிசம் பத்தி நிறைய பேசலாம். நான் என்ன ட்ரெஸ் போடுறேன்னு யாரும் என்னை சொல்லக்கூடாது. அப்புறம் நான் இந்த வேலை தான் பார்க்கணும், அது எல்லாமே நான் அக்ரி பண்ணிக்கிறேன். உன்னோட பெண்களோட உரிமை பெண்கள்ட்ட மட்டும்தான் இருக்கு, ஆனா அடுத்த பெண்களோட வேதனையும் நம்ம புரிஞ்சு இது பண்ணோம்னா, புரிஞ்சு நம்ம செயல்பட்டோம், நம்மளால உடலால எந்த ஒரு பங்களிப்பும் ஃபீல்டு ஒர்க் பண்ண முடியாது. நம்மளால அந்த கேரளா போய் எதுவும் பண்ண முடியாது. நம்மளால முடிஞ்ச உதவி, ஒவ்வொரு வீட்டுல ஒவ்வொரு பொண்ணுங்க ஒவ்வொரு பேக்கேஜ் ஆஃப் சானிடரி நாப்கின்ஸ் வாங்கி கொடுத்தாலே போதும், அங்க இருக்கிற பொண்ணுங்க நிறைய பேர் பெனிஃபிட் ஆவாங்க. நம்ம வந்து நயன்தாராவா இருக்கணும், அமலாப்பாலா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. 10 லட்சம் 1 லட்சம் அப்படியே குடுக்கறதுக்கு நம்மளால முடிஞ்ச ஒவ்வொரு பேக்கேஜ் வாங்கி கொடுத்தா போதும், அங்க இருக்கிற பொண்ணுங்க பெனிஃபிட் ஆயிடுவாங்க. இந்த வீடியோல ஏதாவது தப்பா பேசியிருந்தா மன்னிச்சுக்கோங்க, ஏன்னா எனக்கு முன்ன பின்ன பழக்கம் கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் இதுல உதவுன, இந்த பேக்கேஜ் வாங்குறதுக்கு உதவுன என்னோட சக ஊழியர்களுக்கும் என் நண்பர்களுக்கும், நான் பார்த்த கடைசி வரைக்கும் பார்த்த அந்த ஆட்டக்காரன், ஹெல்ப் பண்ண அந்த பேக் பண்ண அந்த கடைக்காரன், எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.